வாக்குப்பதிவு நெருங்கியதையடுத்து தமிழகத்தில் பணப்பட்டுவாடாவை அதிமுக தீவிரப்படுத்தியிருப்பதாக புகார் எழுந்துள்ளது. சென்னையில் அண்ணாநகர் தொகுதியில் அதிமுகவினர் பணப்பட்டுவாடா செய்வதாக திமுக போலீசில் புகார் அளித்திருக்கிறது. அண்ணாநகர் தொகுதிக்குட்பட்ட டி பி சித்திரம் பகுதியில் அதிமுகவைச் சேர்ந்த சுதாகர், சந்தோஷ்குமார், மோகன் ஆகியோர் பணப்பட்டுவாடா செய்ததாக திமுகவினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். கடந்த 3 நாட்களாக இரவு நேரத்தில் மின்சாரத்தை நிறுத்திவிட்டு பணத்தை விநியோகம் செய்து வருவதாகவும் இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் திமுகவினர் கூறியுள்ளனர். நைட் ஒரு 10 மணிக்கு வந்து ஒரு தகவல் கிடைச்சது. என்னன்னா கேவி 2 தெருவில் வந்து பணம் பட்டுவாடா பண்றாங்க அப்படின்ற ஒரு தகவல் கிடைச்சது. அன்னைக்கு அந்த இடத்துல போய் பார்க்கும்போது சுதாகர், சந்தோஷ்குமார், மோகன் இந்த ஒரு 3 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, இந்த பாகத்தோட பொறுப்பாளர்னு சொல்லிட்டு பாகம் 127 உண்டான பாக புக்கு இல்லை நோட் புக்கை வச்சுக்கிட்டு இதில் அதிமுக, திமுக, பிஜேபி, நாம் தமிழர் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு போட்டு யாராருக்கெல்லாம் என்னென்ன பணம் பட்டுவாடெல்லாம் பண்ணாங்க அப்படின்ற லிஸ்ட்டோடு சேர்த்து இந்த பணத்தை வந்து பட்டுவாடா பண்ணியிருந்தாங்க. இந்த லேடி என்ற விஜயன்ற லேடி வந்து பணத்தை வந்து கையில் வச்சுருந்தது. அம்மா பணத்தை கொடுமா, நோட்டை கொடுமான்னு கேட்கும்போது இல்லை இல்லை நான் அதெல்லாம் கொடுக்க முடியாது, நோட்டை வேணால் கையில் வச்சுக்கோ, பணம்லாம் கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதிமுக தரப்புலேருந்து அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க. சரி வாமா ஸ்டேஷன் வாமான்னு, அதுக்குள்ளே அதிமுகவுடைய வடச்செயலாளர் வசந்து அவ கூட சேர்ந்த அடியாட்கள்லாம் வந்து என்ன பண்ணாங்க, அந்த லேடியை வந்து கூட்டின்னு அழைச்சின்னு போயிட்டாங்க. இது சம்மந்தமாக வந்து காவல் நிலையத்தில் வந்து நானும் என்னோட கட்சி தோழர்கள் கழக முன்னோடிகள்லாம் வந்து புகார் ஒன்று கொடுத்துருக்கோம். இதேபோன்று மற்ற இடங்களிலும் அதிமுகவினர் பணப்பட்டுவாடா செய்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட மடிப்பாக்கத்தில் பணப்பட்டுவாடா செய்த அதிமுகவினர் இருவரை திமுகவினர் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். வாக்காளர்கள் தகவல் அடங்கிய புத்தகம் மற்றும் 10,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. தமிழகத்தில் பணப்பட்டுவாடாவை தடுக்க பறக்கும் படையினரின் கண்காணிப்பு நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.